ஏற்கனவே வந்த தகவல்கள்படி இந்த வாரம் பிக்பாஸ் விட்டுட்டு வெளில போக போகிறது சுஜாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்க பிக்பாஸ் எபிசோடோட ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, வந்து கமல் சார் ஸ்னேகன்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தங்கள்ட்ட கொடுத்தா அவங்க காப்பாற்றப்படுவாங்க. ஆரம்ப நீங்கள் யாரை காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க, யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஏன் சார் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆரம்ப சிரிக்கிறாரு. ஆரம்ப மாட்டிக்க விரும்பல, ஏன்னா அவர் ஒரு பேரை சொல்லி இன்னொரு பேருக்கு ஸ்னேகன் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த ஆள் கூட இருந்துட்டு ஏற்கனவே இருக்க பிரச்சனை போதாது, புது பிரச்சனை வேறன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹரிஷ் ரொம்ப தெளிவாக வந்து சுஜா அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா அதுவே ஒரு டாக்டிக்ஸ் தான். கணேஷை சொன்னோம் அப்படின்னா சுஜா திருப்பி இருந்தாங்க அப்படின்னா சுஜா செஞ்சிருவாங்க வச்சு. சுஜாவை சொல்லிட்டோம் அப்படின்னா கணேஷ் புரிஞ்சுப்பார், கணேஷ் ஓகே ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கலாம். எது எப்படியோ ஸ்னேகன் கடைசியில் ஸ்னேகன் கையில் எப்போ பாயிண்ட்ஸ் வந்துச்சோ அப்போவே தெரியும் அவர் சுஜாவை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, சுஜா போனதில் வருத்தமா இல்லை வேறு யாராச்சும் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத இப்போ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ், இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமல் சார்.